சிமியா அன்ப பத்தி என்னடா நினைக்கிற அன்புனா நீங்க தானேமா அம்மா அன்புடைமையில இருந்து நீங்க திருக்குறள் சொல்லி குடுத்தீங்களே ஆமாண்டா ஞாபகம் இருக்கா ஆ அம்மா அது பத்தி நீங்க சொல்லுங்களே சொல்லிட்டா போச்சு ஒருவர் அன்பானவராக இருந்தால் அவரால் இரக்கத்தை மறைக்க முடியாது கண்களில் கண்ணீர் வழியும் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் இன்பமுடனும் அறம் காக்கும் பண்புடனும் உண்மையான உயிர் வாழ்தல் என்ற சிறப்புடனும் இருப்பாங்க புரியுதா சரி இப்ப நீ அந்த திருக்குறள் சொல்றியா சரி வா அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன் கண்ணீர் பூச தரும் என்னத்தட சொல்லுங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன் கண்ணீர் பூச தரும் அம்மா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க சொல்லிட்டா போச்சு அன்ப தாழ்பால் போட்டு அடைச்சு வைக்க முடியுமா இல்ல அன்பு அதிகமானா கண்ணீர் தானாவே வெளியே வரும் இதுதான் இந்த திருக்குறளோட அர்த்தம்